8th standard max class 4 unit 1 numbers. Today we are going to see the note. The word ratio refers to the comparison of sizes of two different quantities of any kind. Ratio appadina enna pannalam rendu quantities eduthukonum and rendu quantities oda comparison pandrada enadhu ratio. Or example ku or class eduthukitom appadina class la vande or teacher irukanga. அந்த கிளாஸில் டோட்டலாக 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டீச்சர் தான் யார், கிளாஸ் டீச்சர். அவங்கள எப்படி ரேஷியோவை ரெப்ரசென்ட் பண்ணலாம், அந்த ரேஷியோ ஆஃப் ஒன் டீச்சர் ஃபார் எவ்ரி 20 ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1:20. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் குவான்டிட்டி எதை டினோட் பண்ணுது, டீச்சர். ஹவு மெனி டீச்சர் இன் எ கிளாஸ், ஒன் டீச்சர். அந்த ஒன் டீச்சர் வந்து ஃபார் எவ்ரி 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க. இந்த 1:20 நம்ம ஃப்ராக்ஷனை எப்படி எழுதிக்கலாம், வி கேன் ரைட் இட் அஸ் 1/20. இந்த நம்பர் இன் த ஃப்ராக்ஷன் ஃபார்ம், இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். த நம்பர் இன் த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆர் கால் ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். First subdivision is 1/4, second one 1/3/20, third -5 4/5, fourth subdivision is 3, fifth subdivision is 1/3. So first solve பண்ணலாமா 1/4. நமக்கு டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா டெசிமலாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ 4 டேபிளில் 4 25ஸா நமக்கு 100ன்னு தெரியும். ஓகேவா, அப்போ 1 நம்ம 25ல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 25 ஸா 25. அப்போ 25/100 இஸ் யுவர் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டரில் 20 இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா. வாட் இஸ் யுவர் டெசிமல் ஃபார்ம், 0.25 இஸ் யுவர் டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் 1 3/20. இட் இஸ் இன் மிக்சர்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணும், இம்ப்ராப்பராக மாற்றணும். அப்போ 1 20 ஸா 20, 20+3 ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 23/20. இப்போ 20 நம்ம ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணும். இப்போ பார்த்தோன்னா 25 ஸா என்ன வரும், 100ன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த 23 ஃபைவால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 115 இருக்கா. அப்போ டினாமினேட்டர் 20 இருக்கிறனால நியூமரேட்டரில் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாமா. அப்போ வாட் இஸ் யுவர் ஆன்சர், 1.15 இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் இஸ் -5 4/5. இட் இஸ் ஆல்சோ இன் மிக்சர்டு ஃப்ராக்ஷன். வி ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், மைனஸ் அசைன் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், 5 5 ஸா என்ன வரும், 25. 25+4 ஆட் பண்ணால் என்ன வரும், 29. 29/5 இஸ் யுவர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம 5 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டர் 10ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ மேலே இருக்கிற 29 2 மல்டிபிள் பண்ணோன்னா 29 2 ஸா என்ன வரும், 58. 58/10 இருக்குது. இப்போ இதை டெசிமலாக மாற்றுறது ஈஸியாக, கீழே ஒரு ஜீரோ இருக்கிறனால மேலே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம். வாட் இஸ் யுவர் ஆன்சர், 5.8. மைனஸ் இருக்கிறனால -5.8 இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 3 கொடுத்துருக்காங்களா. 3 நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி எழுதிக்கலாம், 3/1. டினாமினேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அங்கே என்ன அஷ்யூம் பண்ணிக்கும், 1ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ நம்ம 1 10 மல்டிபிள் பண்ணால் 1 10 ஸா 10. அப்போ மேலே இருக்கிற 3 10 பண்ணோம்னா 3 10 ஸா 30/10. கீழே ஒரு ஜீரோ இருக்கிறனால மேலே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா வாட் இஸ் யுவர் ஆன்சர், 3.0. இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 3/1 போட்டுக்கிறோம். டினாமினேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன வரும், 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ 1 10 ஸா 10 வரும். ஸோ அப்போ மேலே இருக்கிற 3 10 மல்டிபிள் பண்ணால் 3 10 ஸா 30. ஸோ கீழே ஒரு ஜீரோ இருக்கிறனால மேலே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 3.0 இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் இஸ் 1/3. ஸோ 1 வந்து 3 டேபிளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 0.333 எக்ஸெட்ரா கோயிங் ஆன். இந்த 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறனால இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ரேஷனல் நம்பரே நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம், பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் சைனாக இருந்துச்சு, நியூமரேட்டர்லையும் ப்ளஸ் டினாமினேட்டரும் ப்ளஸ்னா நமக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். நியூமரேட்டர்லையும் மைனஸ் டினாமினேட்டர்லையும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பாசிட்டிவ். -/- என்ன வந்துடும், ப்ளஸ். நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பை மைனஸ் ஆன்சர் என்ன வரும், மைனஸ்.
Next minus by plus answer enna varum minus. Thank you students. Next video la adutha section paakalam.